ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை ஆணையத்தில் அப்போலோ மருத்துவர் பத்மாவும் செவிலியர் மகேஸ்வரியும் நேரில் ஆஜராகி உள்ளனர் நேற்று மருத்துவர் ஷில்பா மற்றும் செவிலியர் ஹெலனா ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது அப்போது அவர்கள் டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு இருந்ததால் ஜெயலலிதா உணவு உட்கொள்ளவில்லை என தெரிவித்து இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஏற்கனவே ஆஜரான சில மருத்துவர்கள் நான்காம் தேதி மதியம் அவர் சாப்பாடு சாப்பிட்டதாக தெரிவித்து இருந்ததாக சொல்லப்படுவதால் குழப்பம் நீடிக்கிறது மேலும் தஞ்சை அருவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தேர்தல் முடிவை கேட்டு ஜெயலலிதா இனிப்பை எடுத்துக் கொண்டதாக சில மருத்துவர்கள் தெரிவித்து இருந்த நிலையில் அவர் இனிப்பு எடுத்துக் கொண்டாரா இல்லையா என நேற்று ஆஜரான மருத்துவர் ஷில்பாவிடம் கேட்கப்பட்டது ஆனால் அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் மருத்துவர் ஷில்பா செவிலியர் ஹெலனா ஆகியோர் விசாரணையின் போது அளித்த தகவல்களை இன்று ஆஜராகி உள்ள மருத்துவர் பத்மா மற்றும் செவிலியர் மகேஸ்வரி அளிக்கும் தகவல்களுடன் ஒப்பிட ஆணையம் முடிவெடுத்துள்ளது